அரிசி மூட்டை யார் கொண்டு வச்சது? நீ ஒரு வாரமா அந்த வாங்கிட்டு இருந்தா வர வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டே இருக்கா? வச்சான் தண்ணி வண்டி தான் வாங்கி கொண்டு வச்சான். வீட்டுக்காரன் வாங்கலாம் வேற யார்ட்டு போய் கேட்டு வாங்கி வைக்க சொல்லுவியா? சரி அம்மா வீட்டுல இருக்கும்போது ஒரு பொம்மை சூனிய பொம்மை ஏதோ ஒன்று வந்திருக்கா, நம்ம அழிஞ்சு போட்டு அவன் தான் அனுப்பியிருக்கான் அந்த பொம்மை. நீ பண்ணிட்டு இருக்க அவன் ஆபீஸ்ல மூஞ்சில கொண்டு விட்டு இருந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். அரிசி மூட்டை யார் கொண்டு வச்சது? நீ ஒரு வாரமா அந்த வாங்கிட்டு இருந்தா வர வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டே இருக்கா? வச்சான் தண்ணி வண்டி தான் வாங்கி கொண்டு வச்சான். நீயும் வாங்கிட்டு தர மாட்டேங்கிற, வாங்கி தரவும் விட மாட்டேங்கிற. அவன் இருந்து எந்த பொருளையும் வாங்காத அவனை வீட்டுக்குள்ள விடாதான் எத்தனை தர சொல்லியிருக்கேன். சரி அம்மா வீட்ல இருக்கும்போது ஒரு பொம்மை சூனிய பொம்மை ஏதோ ஒன்று வந்திருக்கேன், யார் அனுப்புனது? என்கிட்ட காட்டவே இல்ல, கண்ணுல காட்டல. நீ யார் அனுப்புறேன்னு எனக்கு தெரியாது. அம்மா உங்ககிட்ட காட்ட வேணும் சொன்னாங்க, தூக்கி நாங்க வீசிட்டோம் அவ்வளவுதான். யாரு யாரு தெரியாதுன்ற, நம்ம அழிஞ்சு போட்டு அவன் தான் அனுப்பியிருக்கான் அந்த பொம்மையா? யாரு தம்பி நினைக்கிறான் அப்படின்னு, தம்பி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். எதுனா உடனே தேவை எது கேட்ட உடனே ஒரு அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறான். அவன் நம்மள அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறானா? அவன் எதுக்கு நம்மளுக்கு அனுப்புறான்னு கேக்குறேன். இது வேற யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க, அதான் உங்க காட்ட கூட நாங்க தூக்கி வீசிட்டோம் அவ்வளவுதான். அம்மா கூட வந்து காசை கொடுத்துருக்கான் தெரியுமா உனக்கு? அதான் பார்த்தேன், எப்படி அவங்க போனானே காசு கொடுத்து காசு வாங்கினாங்களா? அம்மா காசு வேணாம்னு தெரிஞ்சுதான் அவங்க போய் காசை கொடுத்துருக்கான். வாங்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா போய் காசை கொடுக்க போயிருக்கா? ஏன் தான் இப்படி பேசுற மாமா? புரிஞ்சுக்க மாமா, அம்மா ஊருக்கு போனால அம்மா ஊருக்கு போனா பார்த்தா பேசிருக்கா? பார்சல் வச்சு அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க அவங்ககிட்ட. அதுல அரிசி முட்டை தூக்கி மூஞ்சில விட்டுரு அவனுக்கு. எடுத்து போச்சு இல்ல அவனை. நீ பேசுறியா நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க கோவப்படாதம்மா, பாவம் ஏற்கனவே நொந்து போயிருக்கான், பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு கிடக்குற. திரும்ப திரும்ப இப்படி பேசுனா என்னம்மா பண்றது? குடும்பத்துல குளறுபடி ஏற்படுத்தணும் வந்திருக்கான். வந்து ஒன்னு ஒன்னையா மூட்டி விட்டு சண்டை எழுத்து விட்டு மறுபடியும் பிரியணும்னு அவன் நினைக்கிறான். அவன் சொல்றத நம்பிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க சொல்லிட்டு. வேலைக்கும் நீ போக மாட்டீங்கிற, என்னதான் பண்றது? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் ரெண்டு நாள வேலைக்கு போயிருவேன். எத்தனை நாள கேட்டுக்கிற? வேலைக்கு போகணும் இல்ல, போனாலும் குடும்பத்தை ஓட்ட முடியும். நான் வேலைக்கு போறதெல்லாம் இருக்க, நான் ரெண்டு நாள் வேலைக்கு போயிருவேன்னு சொல்றேன்ல. தம்பி கிட்ட சொல்லிருக்கேன் மாமா, வேலை இருந்தா சொல்லுன்னு சொல்லிருக்கேன், மச்சானுக்கு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். அப்புறம் தம்பி அவன் வேலை பார்த்து நான் அந்த வேலையில போய் உட்காரணுமா? மறுபடியும் அவனை உள்ள கொண்டு வராத நான் சொல்லிட்டேன். ஏமாமா நீ வேலைக்கும் போக மாட்டேங்கிற, எனக்கு வேலை பார்த்து வேலை சொன்னாலும் போக மாட்டேங்கிற, என்னதான் பண்றது? வேலைக்கு போனா நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும். கோவப்படாத, வேலைக்கு நான் போறேன், அவன முதல்ல வெளிய போ சொல்லு. இல்ல தம்பி கிட்ட சொல்லிருக்கேன், அவன் மச்சனுக்காக நான் பாத்து குடுக்கறேன்னு இருக்க. வேலை பாத்துற வேலை நான் எதுக்கு பாக்கணும்? அம்மா அவன் தம்பி வந்து சொல்லட்டும், வேலை உனக்கு பிடிச்சா நீ வேலைக்கு போ, அவன் காட்டுற இடத்துக்கு. பிடிக்கலாம் நீ போக வேண்டாம், வந்து பாத்து வைக்கிறேன்னு சொல்லிருக்கல மாமா. பாக்குற வேலை நான் எதுக்கு போய் பாக்கணும்? நல்ல வேலை தான் தெரியாதா? வேலை பாக்கிறது ஏதோ சம்பாதிக்கிறது பக்கலாம் இருக்கேன் நான். நல்ல வேலை தான் தம்பி, பாத்து தரேன்னு சொல்லிருக்க, நான் அவன்ட சொல்லிருக்கேன். இன்னும் பண்ணி தொலை போ. பிடிச்சா செய்யுமா, பிடிக்கலாம் செய்ய வேண்டாம், அவனு வற்புறுத்தல.